செம ஹாப்பியா இருக்கு. நம்ம ஜெயாடி விநாயகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாலு பசங்க. இந்த ஷோ பத்தி சொல்லணும்னா, நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கியூட்டான விஷயம் பார்க்க போறீங்க. ஏன்னா வரப்போற பசங்க எல்லாம் புத்திசாலியான வாண்டான வாலு பசங்க. இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, எப்படி தண்ணி இல்லாத தீவு இல்ல, வாசம் இல்லாத பூ இல்ல, நிக்கி இல்லாத ஷோ இல்ல, இது ஸ்கிரிப்ட்லே இல்ல, எங்கடா இருக்க? நான் எங்க ஆனாலும் இருக்கேன். அதான் நிக்கி 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 ப்ளீஸ், எங்க இருக்க சொல்ல முடியாதுக்கோ? டேய் ப்ளீஸ்ரா, உன்னை வச்சு தாண்டா ஓட்டிட்டு இருக்கேன். அந்த வயா இருக்குல்ல, தேடு. தேடுறதா? நிக்கி டைம் ஆயிட்டு இருக்குடா. பரவாயில்ல, கண்ணு கண்ணு தேடு. எங்கடா? இங்க அங்க இல்ல. சரி, இங்க இங்க இல்ல. டேய் புது ஷோலாம் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு போலானா பின்னுக்கு வரலான்ற கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் சொல்லு. என்னை விட ஓவரா டெவலப் ஆவற நீ. சரி, கொண வாட்டி கொண்டாங்க, அதேதான் நான் ஜாலியா இருந்துச்சு. அதே அதேதானே? அதேதான். அப்புறம் என்ன அது குச்ச வர? ஏய், அது அதேதான். ஆனா அதை விட செம்ம ஜாலியான வாலான பசங்க உன்னை பாக்குறதுக்கே வெயிட்டிங்ல இருக்காங்க. எஸ், ஓ மை காட், ஐ அம் வெரி எச்சகலேட்டட் அகைன். நீ எச்சகலேட்டடாவே இருங்க. சோ இந்த ஷோ வந்து செம்ம ஜாலியா, ஃபன்னா, நாட்டியா, சந்தோஷமா போகுதே, அதுக்கு நான் கேரண்டி. உனக்கு யார் கேரண்டி? எனக்கும் நான் தான் கேரண்டி. சோ ஓகே. ஏன்னா வந்திருக்க நாலு பசங்களும் சும்மா அந்த மாதிரி. எந்த மாதிரி? சும்மா பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் கூடா கூடா? இப்ப பாருங்க எப்படி இருக்கும்ன்றத நம்ம அவங்களை வர வச்சே பார்த்து தெரிஞ்சிடும். பேசினதானே தெரியும். ஆமா, பேசினதானே தெரியும். ஆமா, வாங்க வாங்க, கூட்டுருவா. சரி, அப்போ நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் கூப்பிட்டுலாமா? வாங்க. அங்க அவங்க இல்ல, இங்க. ஓ வாங்க. திருவட்டியூர் வீட்டுக்காரு மோதிரத்து மேலே கண்ணா இருக்க, உருவி கிரி ஆட்டை பொட்டினா அதுக்குதான் பாதுகாப்புக்காகவே வந்த. கொடியா பிளான்ல வர மட்டும் அப்படியே ஆடுறோம். ஆமா, டான்ஸ் மாஸ்டரா
நீங்க டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் இல்லப்பா. ஓகே நான் டீ மாஸ்டர். ராஜா நீ அக்க நீங்க என்ன பண்றீங்க? நானா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பா. உங்களுக்கு மைக் கொடுத்துறீங்க நீ நான் வாங்கிட்டேன். ஏன் ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. அல்லல்ல கோணம் ஆட்டி மைக் கிட்டதா வளக்கா இருந்தாங்கன்னு ஒரு ரூட் விட்டேன். அப்புறம் வெளியவா உண்மையாலே பாக்குற மாதிரியே இருக்கு. கடிச்சு வச்சிடாது. இங்கதானே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஃபேமிலியை கூப்பிட்டுலாமா? ஹாய் விக்கி. ஹாய் ரோஸ். என் பேர் ரோஸ் இல்ல, ரேவதி. நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஜோடியா தான் வரணும். என்ன போடுவாங்க இல்லையே. எப்படி நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வீட்ல இருந்து வரேன். கேளு, இப்ப கேளு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அங்க என்ன தெரிகிறது? ஒரு சீட் காலியாக தெரிகிறது. சரி, அப்ப அந்த சீட்டை ஃபில் பண்ணிடலாமா? எக்ஸாக்ட்லி exactly. okay, சரி, next family invite பண்ணிரலாமா? yes, with your applause and with the music. வந்துருங்கோ. சொடக்கு மேல சொடக்கு போடுது யாரன்னு வந்து நடுதெருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. என்னடா நடக்குது? எனக்கு வந்து ஓட்டமா இருக்கு.
நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு கேளுங்க. சூப்பரா இருக்கீங்க. நீ ஏதோ கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணதா? நீ என்ன நல்லா இருக்கேன்னு தங்கள அதுக்கு அப்புறம் நான் அதை கேக்குறது. ரெண்டுக்குறங்க கசுங்களா? ஏ தங்கச்சி பையன் பொண்ணு. ஓ இதான் குடும்பங்க வரதா? ஆமா. ஏய் யாரா நீ? ஏ கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் போ. ஏடி அழகா இருக்கங்க ரெண்டு பேரும். என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. ஹாய் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? உன் பேர் என்னது? தர்ஷன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஹாய் சொல்லு நிக்கி. ஹாய் ஹாய். என்ன பார்க்கணும் உங்களுக்கு? எப்படி ஃபாதர் தோணுச்சு? உன்னை பார்க்கணும்னு எப்படி தோணுச்சு? எப்படி தோணி தோணி தோணுச்சு? நான் போலீஸ்ல இல்ல. சத்தியமா ஆத்தா சத்தியமா ஆத்தா சத்தியமா? மாமியார் மேல? ஆ சரி மாமியார் மேல. நிக்கி எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் வா வச்சுக்கிறேன். தெரியுமா? எனக்கு தெலுங்கு தெரிச்சு. நீக்கு தெரிச்சா? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது. இப்பதான் தெரியும்னே தெரியாதுன்னு நேனு மாட்லாட்டான்டா இதேதா? நீ செப்பிஸ்தே நேனு கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஏமி கார்த்தீங்களா? லேது இது தெலுங்கா? ஸ்லோவா பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிக்கி சும்மா இரு. நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ காஷ்மீர்ல என்ன தப்பு? தெளிவா தெலுங்குல இந்த நாங்க வந்திருக்க ஷோ வாலு பசங்க இது எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது தெளிவா தெலுங்குல ஜப்பிசி தா ஹு ஹே. எல்லாம் வாசி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த வாழு பசங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் தெலுங்கு. இது தெலுங்கு. மேரே நாம் கேரா ஹே. யுவர் நேம்? உன்னோட பேர் என்ன? தெலுங்கு ஹிந்தி என்ன? I'm so happy to come to this Walu Pasanga. Hey! I'm so happy to come to Walu Pasanga. First is one of them correct. And I'm confused. I'm talking English. I'm so happy to come. Go, go! You said something. You said something. That's right. Hey, what's your name? R. You're talking about this? Hey! My father's name is Radhika. Mama,
நிகழ்ச்சி முடியட்டும் வச்சுக்கிறேன் அப்புறமா. டே அவனை பத்தி நான் டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் ஓம் பாடு. நிக்கி வேற நான் வேற, ஞாபகம் இருக்குல்ல? எதுனாலும் நிக்கிய வச்சு செஞ்சுக்கோங்க. சரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா வந்துட்டு எனக்கு ஒரே நிமிஷம்டா, உங்க அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஒரு கேள்விதான் கேட்டேன். நீ மெகா சீரியல் போயிட்டே இருக்கியடா. என்னைக்கு உங்க அப்பா அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வேடா? முடியுமா முடியாதா? முடியும் முடியும்னா பண்ணு, நான் போறேன். நிறைய வாங்கி தந்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு தீ வச்சிருக்கீங்களே, எப்படி
அது டீ இல்ல டீ படிக்க தெரியாத பயங்கரமா நாட்டியான விஷயம் வீட்டுல பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. என்ன என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க? பொம்மையாச்சு விளையாண்டு ஸ்கூல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கா தெரியுங்களா? இப்போ ரெண்டு வருஷமா போறது இல்லையே, அதான் கொரோனா வந்து சொல்லுங்க. ஏன் ஏன் இப்ப ஸ்கூல் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, உங்களுக்கு ஜாலியா இருக்கா இல்ல வந்து ஸ்கூல் போறதுதான் பிடிச்சிருக்கா? ஸ்கூல் போறதுதான் பிடிச்சிருக்கு. இவ்வளவு ஒரு நல்ல பிள்ளைய அழுவா, அப்ப யூகேஜிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. விடியகாலில் இன்னைக்கு லீவ் போட்டிருந்தா அழுவா தேம்பி தேம்பி, ஒரு கண்டினியூஸ் ஃபோர் டேஸ் லீவ் வந்துச்சுன்னா அழுவா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு நல்ல ஸ்கூலா இருந்திருக்கு அப்படின்னு வீட்டுல அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களா? ஒண்ணு இல்லையே, ஸ்கூல் போனா ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் மிஸ் இருக்காங்க. அப்படி you always monkey mind thinking. சாரி சாரி, இத்தஞ்சா லைட் அடைவாட் ஆயிட்டேன். நான் உங்க கிட்ட பேசலாமா? அவங்க ரொம்ப நேரமா பாவம் ஒன்னே அப்படியே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறுக்குறுன்னு காக்குறி? ஹாய் குறுக்குறு, வாட் இஸ் யுவர் நேம்? சித்திகா. என்னக்கா? சித்திகா. சித்திகாவா? உங்க பேர் அழகா சொல்லித்தாங்க, ஸ்பெல் பண்ணுங்க உங்க பேரை. சி ஆர் ஐ டி எச் ஐ கே ஏ. சரி விடு, அத்தைய குசோட போங்க. அதுக்கு போய் தட்டாங்க. யாரோ உங்க உங்க ரிலேன்ஸா? அந்த கட்சில இருக்கிற கிங்க் சார் யாரு? அப்போ நீ கார் சொன்னதுக்கு அவங்க அடைய குதோகலங்க கை தட்டினாங்க. மிஸ்ஸா ஆயா 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 ஆயா, இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே எப்படியே. சரி கிஷிகா. நினைக்கிறீங்க அதாவது நம்ம கிட்ஸ வந்து ஒரு கிட்ட நம்ம வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டே, சோறு ஊட்டின கை எது, என்னை தூக்கி வளர்த்த கை எதுன்னு பிளைண்ட் ஃபோல்ட்ல அவங்க வந்து கண்டுபிடிக்க போறாங்க. நீங்க பலமான ஐபேட் நினைச்சிருப்பீங்களே, இதுதான் அந்த ஐபேட். சரி வாங்க கேமுக்குள்ள போவோம். சோ என்ன நிக்கி, பேரண்ட்ஸ் கூப்பிடலாமா? எஸ் கூப்பிடுறோம் பேரண்ட்ஸ். அழகா அடே எழுந்து வாங்க, என்ன நோக்கி வாங்க வாங்க வாங்க. கண்டுபிடிக்கணும். அம்மா ஃபர்ஸ்ட் எங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? ரிஸ்க் எடுக்கறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்பாடா மறந்துட்டேன், அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். இது எத்தனை தெரியல. சரக்கு சரக்கு சரக்கு, இக்கோ நாங்க என்ன பண்ண போறோம்னா தெளிவா கேட்டுக்கிறீங்களா? கித்திகா, நாங்க வந்து ஒரு நிமிஷம் டைம் தருவோம். அந்த ஒரு நிமிஷம் டைமுக்குள்ள நீங்க போய் தடவி எது உங்க அம்மா கை அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. தண்ணா ரெடியா? ரெடி. அக்கடி தரிக்கு விடுவாங்க பாருங்க. இப்போ கொடுங்க மியூசிக்கா. ஸ்டார்ட் தி ஸ்கை. நான் வச்ச
சொன்னனோன்றே ஒட்டுகாத தான தெரியும் அங்க ஐயா. திஸ் இஸ் யுவர் மதர். நோ. ஏ நோ. நீ தான சொன்ன ஹாஸ்ட் எங்க அம்மா வந்திருக்காங்கனே. ஹாஸ்ட் இருந்தாங்க செகண்டா கூட இருக்கலாம். நல்ல யோசிச்சு முடிவெடுங்க. நோ. ஆ சரி அப்புறம் அடுத்த கை தேடுங்க. சீக்கிரம் டைம் இல்ல. டக்கு டக்குனு. குடிங்க அம்மா கைய டக்குனு. உனக்கு அப்படியே ரிவீட் வைக்கிற மாதிரி ஒருத்தங்க பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் என்ன கட்டுறது நானும் ரொம்ப ஐ திங்க் கொண்டுள்ள ஒரு கேங்க கண்டுபிடிச்சேன். நீ என்னடா நீயாச்சும் கண்டுபிடிக்கியாடா? நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. முன்னாடியே பாத்துட்டியா? திரும்பிலாம் பாக்கடா. திரும்ப அந்த கக்கம் அந்த கக்கம் ஸ்டேஜ் இருக்கு. நீ எந்த கக்கம் திரும்புற? ஓகே இது திரும்ப. ஓகே இங்கதான் இருக்கிறாங்க உங்க பேரண்ட்ஸ். ஓகே இருடா இருடா வாடா. ஏ வா. என்ன என்ன பண்றீங்க? என்ன வேலையெல்லாம் இது? சற்று நில்லுங்கள். அட்டென்ஷன். ஓகே எஸ் மியூசிக் போடுங்க. வா போங்க போங்க. அடே கொண எக்ஸிட் ஆயிடுவா. இங்க கை விடு. இல்ல ஏய் இல்ல கதை வச்சு இல்லன்றா. டேய் ஐயோ இல்ல. இதெல்லாம் ஓவர். ஹலோ ஜாங்கிரி, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்களா? அது எனக்கே தெரியல. உனக்கே தெரியல. உங்க அம்மா யாரும் கலமா பிளான் பண்ணிலாம் உட்காந்துருக்குறாங்க. என்ன அங்க அவங்களுக்கு அவங்க மேலே இவ்வளோ காசமா வைக்கிறாங்க? ஒரு நாட்டு குழு சாருக்குறீங்க நீங்க. சரி கண்டுபிடிக்க வச்சிடலாமா? ஓகே மியூசிக்கை போட்டுட்டு ஏங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 அப்படியே முன்னாடி போயிடுங்க. ஏய் தடவி பார்த்தா கண்டுபிடிங்க. தொட்டு தொட்டு பாக்குறீங்களா? அதானே எதை வச்சு இல்லன்றீங்க? அந்த கோகம் கோங்க. ஏய் எங்கடா போல் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு கியூ க்ளூ தரட்டா? போயிட்டாங்களா? சரி ஓகே. எப்படி இப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. போட்டிருக்காங்களா அவங்க கை சொல்லிடுவாங்க நினைச்சேன் பட் சொல்லல.
சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. நிறைய பெரிய ஆளா வளர்ந்து அம்மாங்க நிறைய பெருமை சேர்க்கறீங்க. ஓகே, she has a lot of respect for you. ஓகே யோகா, ஒரு தினிசா எல்லாம் கரஞ்சு கேட்டா ஸ்டாண்ட் அப் அவுட்சைட் ஜாய். என்ன இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் இதே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே போனா நம்ம ஆட்டைய போட வேண்டிய கிஃப்ட் என்ன பண்றது? அம்மா பண்றது மேடம். அவ்வையே இனியது என்னவோ அந்த மாதிரியே இருக்கிறீங்களே. பிளீஸ் இப்ப விடுறோம், அம்மா தப்பா கண்டுபிடிக்கணும், நமக்கு ரெண்டு கிஃப்ட் எடுத்துட்டு போறோம் வீட்டுக்கு. டன்னா? என்ன சொத்து சொன்னேன் ரெண்டு கிஃப்ட் தரேன்னு, ஏன் இப்படி பண்ற? எங்க அம்மா எனக்குன்னு தெரியும். அதான் எப்படி தெரியும்? எங்க அம்மா நகை தேச்சு கண்டுபிடிச்சிருந்தா. எல்லாரும் நகத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் எப்படி உங்க குழந்தை விட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் ட்ரெயின் பண்ணல, டெய்லி கைப்பிடிச்சிக்கிறாங்கல்ல, அதுல கண்டுபிடிக்கிறாங்க. ஹாத்தியானினா இதான் தாய் பாசம்ன்றது போல இருக்குது. அப்படியே கண்டுபிடிக்கிறீங்களா? நான் போங்கு பண்ணேன். அந்த நல்ல மனசு இருக்கே அதுதான் கடவுள். செம சூப்பர். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தாயின் பாசம் குழந்தைக்கு தான் தெரியும் அப்படின்னு அழகா வந்து குழந்தைலாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். குழந்தைங்க மனசுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன், கொடுத்தா போதும்டா சாமி தானடா நினைக்கிறீங்க? ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் என்னதுன்னா gift குடுத்தா என் தங்கச்சி கொடுப்பேன். உனக்கு தங்கச்சி இருக்குதா? ஆமா, நீ வந்து பாக்குறியா? ஏன் ஏன் உங்க தங்கச்சி கொடுப்பீங்களா? ம், நீ வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட தங்கச்சி முதல் பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே வாங்க. என்ன gift இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. நீங்க என்ன gift இருக்கும் நினைக்கிறீங்க? தெரியல. நான் சொல்றேன். அம்மா, நான் நினைக்கிறேன். அது இல்லாம இது வச்சு இன்னொரு ஒரு வருஷம் ஓட்டிடலாம் நினைக்கிறேன். ஒரு வருஷம் என்னன்னு ஓட்டுவீங்க? எங்க வெளில கூட்டு போவாம? மோசமான பிளானா இருக்கு. சேஃப்டி முக்கியம் இல்ல. எஸ், அடுத்து கீழ குடுங்க. ஐக்கு ஹாய். ஹாய், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மெயின் நிக்கிக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க நிக்கி. எஸ் தேங்க் யூ. ஃாதர், ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த லெவலுக்கு சும்மா வந்துட்டு வச்சிட்டீங்களாடா, என்ன யோசிக்கிறீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பெக்டர், அது இன்டெலிஜென்ஸ்ல இருக்கறே
சரி அப்படியே பக்கத்துல கொடுத்துருங்க. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப சிரிச்சதே இதுல இந்த ப்ரோக்ராம்ல வந்துதான். நான் ரொம்ப சிரிக்கவே மாட்டேன், ஆனா இந்த வந்து உக்காந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன், அதனால எனக்கு அந்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இப்ப இங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சந்தோஷமாவும் இருக்கிறேன். எங்க வீட்டுக்கார் வரலையேன்னு ஒரு வருத்தமா இருக்கு. ஹாய் நிக்கி. ஹாய். நீ ரொம்ப அழகா இருக்க. இத நான் சொல்ல நினைக்கல, அந்த டயலாக் இல்லையா அது? இல்ல, அத நீ சொல்லிடு, எனக்கு சொல்ல தெரியாது. Oh my god, you like this show? ஆ, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, சரி ஓகே. இந்த ஷோ காத்துக்கிட்டு இருக்கறங்க அத்த பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்க எல்லாம் இங்க கிளம்பி வாங்க அப்படினு ஒரு விஷயம் சொல்லுனே என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் கிளம்பி வாங்க, நிக்கிய பாக்கிறதுக்காகவே வாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. வாவ், கிரேட். தேங்க் யூ. உங்க அப்பா கிட்ட இந்த ஷோ எப்படி இருந்துச்சுன்னு கேளேன். ஆதர், இந்த ஷோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துது. நிஜமாவா? ஆமா. உங்க ரசிச்சிட்டு உட்கார்ந்த மாதிரியே தெரியலையே. ஏன்டா வந்தனு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? பா, நடிக்காதீங்கப்பா. நல்லா இருந்துச்சு. உங்க நடிப்பே இந்த உலகத்துக்கே தெரியும். சரிடா, நீ வாடா வீட்டுக்கு, வாடா வந்து வர்றா. உண்மையிலுமே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு மைண்டு. ரொம்ப சிரிச்சு, அதுவும் என் பையன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவன் எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போல, எதுவுமே இல்லை, அவன் வீட்லயே தான் இருந்தான். சோ இங்க வந்தது அவனுக்கும் நல்ல ஜாலியா இருந்திருக்கு. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? தம்பி எல்லாம் ஃபீல் பண்ற ஜாலியா இருக்குடா. யா, ஃபைனலா நீங்க சொன்ன gift வந்துச்சு. ஹாப்பியா? ஹாப்பி. எஸ். யூ லைக் தி gift? பிடிச்சதா? Thank you. Thank you for coming. Thank you. நன்றி காய். நன்றி. எஸ், thank you. பிடிச்சோங்க gift. ஏய், சின்னதா. ஹலோ. நன்றி. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. Kiss. Corona kiss gole. Right. Yes. Ore samma jolly undichu. Gutta gutta chi gang vacha chi nalla pesiyaachu. Ore fun ana content a pochu. And Nikkiyo nanu romba enjoy pannom. Naanga mattum illa parents and kids ella romba enjoy pannanga. Neenga TV la paakkara neengala romba ada ullu ullu search appdiinga na nangura. Adi nandichina keela comment la kodunga. Illa engalukku theriyuvinga. இதே மாதிரி உங்க குழந்தைங்களும் என்னோட வந்து பேசணும். அவங்கள சொன்ன மாதிரி நிக்கிய பார்த்தா அப்படியே கவலைகள் மறந்து ஆனா அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்து உங்களுக்கு கிட்ஸும் வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்களோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாலு பசங்க. அதை கத்துங்கடா.